எவ்வளோ நேரம்? தெரியல. 10:30 போனேன். 12:00 வந்துட்டேன். ம். அத்தனை ஏன் இவ்வளோ நேரம்? ஓகே, புதன்கிழமை எங்கே நாங்கள் இருக்க பிளேஸில் வந்து இன்னைக்கு க்ரீன் பிஸ்கெட்டை வரேன். ஸோ நாங்கள் இருக்க பிளேஸில் வந்து இன்னைக்கு தடுப்பூசி போட்டதாக இன்ஃபர்மேஷன் வந்தது, அதனால் போயிட்டு நாங்கள் தடுப்பூசி போட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேயும் எப்போ வேக்சின் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்க. நான் வந்து காலையிலேயே எழுந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சுட்டு க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு. மித்தோனுக்கு வந்து 50-50 பிஸ்கட் வேணுமா? இந்தா. ஸோ போகிறப்பவே வந்து சாப்பாடை வச்சுட்டு போயிட்டேன். சரி, வந்து சிம்பிளாக ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தடுப்பூசி போட போகிறதுனால இன்றைக்கி காலை நாங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ஓகே. ஸோ எனிவேஸ், நான் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஈவினிங் இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே மித்தூன் வந்து லெமன் ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. அது அவனுக்கு போட்டு கொடுத்தது போக மீதி கொஞ்சம் இருந்தது, அதுதான் நான் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக லெமன் ரைஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட்டு தாளிச்சு விட்டாச்சு. குக் பண்ண ரைஸ் ரெடியாக இருக்குது, அதில் போட்டு அப்படியே கலர்னா அவ்வளோதான் முடிஞ்சது. லஞ்ச் ரெடி. இப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்திங்கன்னா லெமன் வாங்கிட்டு வந்தாலும் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். லெமன் ரைஸ் செஞ்சு கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு மேலே ஆச்சு. சரி, இன்றைக்கி வந்து அதிகம் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் சிம்பிளாக வந்து லெமன் ரைஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. புளி சாதம், தக்காளி சாதம்லாம் செஞ்சால் விகாஷ்னி மித்துனுக்கு பிடிக்கிறது இல்லை. தேங்காய் சாதம் பிடிக்கும், பட் சரி லெமன் ரைஸ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால அது செஞ்சாச்சு. சைட் டிஷ்லாம் எதுவும் செய்யலை. விகாஷ்னி வந்து எப்பயுமே அவளுக்கு ஸ்கூலுக்கே பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க, லஞ்ச் பாக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணால் பொட்டேட்டோ கூட ஃப்ரை பண்ணி தருவேன். பட் தீஸ் டேஸ் வந்து அவள் என்ன பண்ணுறான்னா, நம்ம பானிபூரிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மசாலா வச்சு தருவாங்களே உருளைக்கிழங்கு மசாலா, அந்த மாதிரி கேட்பா. அந்த மாதிரி எனக்கு பொட்டேட்டோ வேணும் மம்மி அப்படின்ட்டு 2 டேஸ் முன்னாடி தான் அந்த மாதிரி சாப்பிட்டேன். இன்றைக்கி மறுபடியும் அதுவே கேட்டான். அதாவது வந்து பாயில் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை அதை மேஷ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் பச்சை வெங்காயம், கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, சாட் மசாலா அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. ஸோ அவளுக்கு வந்து சைட் டிஷ் அது வித் லெமன் ரைஸோட. எங்களுக்கு வந்து அப்பளம் பொரிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி மிக்சரே இருந்தது, அதனால் லைட்டாக கொஞ்சம் மிக்சர் மேலே போட்டுட்டு இஞ்சி ஊறுகாய் இருக்குது, ஸோ அதை கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. லெமன் ரைஸ்க்கு வந்து ஆக்சுவலாக தயிர் சாதம் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா, சரி தயிர் சாதம்ன்ற பாருங்க, தயிர் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சரின்ட்டு கொஞ்சம் தயிர் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா 2 டேஸ் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண தயிர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பூந்தி போட்டு தயிரில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் வந்து தயிர் பூந்தி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். தயிர் வந்து ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு தான் பிடிக்கும், அதனால் எனக்கு மட்டும்தான் அதை செஞ்சுருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய லஞ்ச், சிம்பிள் அண்டு வெரி டேஸ்டியான லஞ்ச். ஸோ சூப்பராக சிம்பிளாக லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, நான் போய் சாப்பிட போகிறேன். ஸோ லஞ்ச் சாப்பிடும்போதே அப்படியே ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு Z5 தான் போட்டேன். ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட்லேயே நிறையா மூவிஸ் பார்த்துருவோம், அதனால் பார்க்குறதுக்கு பெருசாக எந்த மூவியுமே இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த மூவி இருக்கும் இல்லையா, அதையே வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கோம் இப்போதைக்கு. சூப்பர் தங்க, ஐ வெரி நைஸ். ஏய் டேய், வெரி நைஸ், வெரி நைஸ் தங்கம். ஆட இந்த நல்ல குட்டி மித்து. தேங்க்ஸ் மித்து. அம்மா கிள்ளையா gift? அம்மா தர மாட்டீங்களா? என்ன அம்மா கிட்ட gift? மம்மி பிரசன். மம்மி கி பிரசன். ஓ மம்மி பிரசன். ஓ என்ன குடுக்காம நீ டாடிக்கு மட்டும் குடுக்குற மித்து? கம்மி மம்மி. கண்ணு மூடு மம்மி. கண்ணு மூடுமா? ஓகே. ஸோ Z5 அப்புறம் ப்ரைமு, ஹாட் ஸ்டார் இது மூணுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நான் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணல, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் 7-8 மந்த்ஸ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா மூவிஸ் பார்த்தாச்சு, பட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எந்த மூவி பார்க்கல. ஸோ இதில் ஓரளவுக்கு பார்த்து போர் அடித்ததுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
ஸோ லாக்டவுன் வந்தாலே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கேபிள் கனெக்ஷனே கிடையாதுங்க, ஒன்லி இது மட்டும்தான். இதெல்லாம் போர் அடிச்சதுன்னா யூடியூப், அதெல்லாம் போர் அடிச்சதுன்னா போர் அடிக்காது. ஏன்னா நம்ம மித்துக்குட்டி இருக்கான் இல்லையா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான். இப்போ கூட பாருங்கள், ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தோம், எனக்கு கீழே போகணும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அவனை கீழே கூட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் நேரம் வந்து விளையாட வச்சுட்டு அப்புறமா வந்து விக்கி உள்ளே இருக்கட்டும் வா, நாம போகலாம் கீழே. அக்கா இருக்கட்டும் வா, நாம போகலாம். என்னடா பொம்மியா, கண்ணை மூடிக்கிட்டு, கண்ணை மூடுன்னு சொல்ல தெரியல மித்துனுக்கு. கொம்மி கொம்மி, ஓகே கும்மி, ஓகே கண்ணை மூடிட்டேன். அடுத்தது என்ன பண்றது? ஓ ஓ, அக்கா வந்து கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு, அதுக்குதான் விகாஷி சே ஹலோ டு எவ்ரிவன். வரங்க தெரிஞ்சிருப்பீங்க. டைம் வந்து 4:30 ஆக போகுது. நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்க போகிறோம், டீ வைக்க போகிறோம். நான் டீ அப்படின்னாலே என்னோட ஃபேவரட் ஸ்நாக் பொரின்னு முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது வந்து மசாலா பொரி. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட வந்து இந்த மசாலா பொரி ரெசிபியை வந்து செஞ்சு செஃப் தாமு கிட்டே செஞ்சு காமிச்சு அதுக்கு வந்து ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து செப்பரேட்டாக இமெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அம்மா கிட்டேருந்து லேர்ன் பண்ணது. ஸோ அதுதான் அந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே சாப்பிட்லாம், போரே அடிக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் மசாலா தூள்லாம் போட்டு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்நாக்கு, போரே அடிக்காத ஸ்நாக்கு. அதே போல் நம்ம டயட் இருக்க டைம்லேயும் அது கன்சியூம் பண்ணலாம், ரொம்ப நல்லது தான். ஏன்னா டீ வந்து ஹஸ்பண்ட் தான் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் வச்சேன்னு வச்சுக்கோங்க, இதே சக்கரை பற்றாமல் போயிடும் இல்லைனா பால் பற்றாமல் போயிடும். அவர் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். அதனால் வந்து சரி நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே டெய்லி ஒரு தான் டீ வச்சிட்ருக்காரு. நாம் வந்து இந்த மாதிரி ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்புறம் பால் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி வேலை மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வந்து மசாலா பொரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பொரி கொஞ்சம், அது கூட வேர்க்கடலை பூந்தி மிக்சர் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு 4 கை பொரி தான் போட்டிருக்கேன். டயட் இருக்கீங்க, மிக்சர் பூந்திலாம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் ரொம்ப முக்கியம் தேங்காய் எண்ணெய், அதுதான் வந்து கிரேட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெய்லியும் சாப்பிட்டாலும் எனக்கு இது சலிக்கவே சலிக்காது. நான் முடிஞ்சளவு வந்து இதில் வேர்க்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருவேன், ஸோ தட் அது ப்ரோட்டீன் ரிச் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், டின்னர் வரைக்கும் பசியும் இருக்காது. ஸோ இதை ஸ்நாக் ப்ரிப்பேர் பண்ணுற டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா டீ கொதிச்சிருச்சு, அப்படியே பால் ஊற்றி நீட்டாக வந்து கொதிக்க வச்சோம்னா டீ ரெடி. ஸோ நாங்களும் மத்தியானத்துலேருந்து படம் தேடிகிட்டே இருக்கோம். ஒரு படத்தை போடுறது அப்புறம் 10 நிமிஷம் பார்க்கறது போரிங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது 3வது படம், ஆக்சுவலாக எதையுமே ஃபுல்லாக பார்க்கல, 10 நிமிஷம் பார்த்துட்டு மாற்றிட்டோம். நான் வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து க்ரைம் சஸ்பென்ஸ் ப்ளஸ் த்ரில்லர் மூவிஸ் மாதிரி தான் ஜாஸ்தி பார்ப்போம், அல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், Z5லேயோ இல்லை ப்ரைம்லேயோ ஹாட் ஸ்டார்லேயோ எதில் இருந்தாலும் ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ்லனாலும் ஓகே சொல்லுங்கள். எனிவேஸ் இதோட வந்து இந்த வ்ளாக் முடிஞ்சுது, ஹோப்ஃபுல்லி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகிங்கோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.